12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, மேத்ஸுக்குன்னு கைட் புக்ஸ் லான்ச் பண்ணிட்டோம், கரெக்டா? ஸோ இதுல ஆல்ரெடி பிசிக்ஸ் புக் எப்படி இருக்கு, பிசிக்ஸ் புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு இப்படிங்கிறதுக்கான வீடியோ ரிலீஸும் ஆயிடுச்சு. நம்ம யார் யாரே அதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறைக்காம அதை செக் பண்ணி பாத்துருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மேத்ஸ் புக் அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்காகவே இந்த கைட் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்கும்னா, சாப்டர் வைஸ் எப்படி படிச்சா டாப்பர் ஆகலாம், எந்தெந்த சாப்டருக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இது எல்லாமே நாங்க வீடியோஸா அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோஸா உங்களுக்கு தேட கஷ்டமா இருக்கும். இந்த கஷ்டத்தை போக்குறதுக்காகவே அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்காக நாங்க ஒரு கியூஆர் கோட்ஸா கொடுத்துருப்போம். இது ஃபர்ஸ்ட் பேஜாவே இருக்கும். செகண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா, இந்த கைட்ல மொத்தமா என்ன இருக்கும், மேக்ஸ் கைட்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதாவது ஹேண்ட் ரிட்டன் இருக்கும், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எல்லா சம்ஸ் இருக்கும், அதுவும் கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் உங்களோட லெஃப்ட் சைடில் இந்த ஒரு பாக்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேக்ஸ் வந்து ஒரு வால்யூம் புக்குன்னு நினச்சிக்காதீங்க, இதில் ரெண்டு வால்யூம் புக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் எப்படி படிக்கிறதுக்கான சென்டம் பிளான், ஸ்டடி பிளான், ப்ளஸ் அந்த சாப்டருக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான பிளானும் ஜேஇக்கான பிளானும் எல்லாமே வீடியோஸாக கியூஆர் கோட் லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹோல் புக்குமே வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் கிளாஸில் எப்படி உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டை பார்த்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ அதே மாதிரி இந்த கைட் புக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம ஹேண்ட் ரிட்டனில் இருக்கே, ஸோ நம்ம எழுதின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் இருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த சாப்டரில் இருக்க தியரம்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹேண்ட் ரிட்டன். அண்ட் அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா அதுக்கடுத்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி லைன் அப் பண்ணி இருக்கு. அண்ட் என்னென்ன தியரம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், க்வெஸ்சன் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு அது ப்ரூஃபாகவே கேட்பாங்களோ அந்த மாதிரி தியரம்க்கு வித் ப்ரூஃபுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கு. அண்ட் பொதுவாகவே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கைட்ஸில் வந்து எக்ஸசைசஸ் அவைலபிளாக இருக்கும், ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம புக்கில் இருந்து மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் நம்மளோட கைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸுமே, ஸோ சாப்டரில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் 1.1, 1.2 அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் இங்கே இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வச்சு நம்ம 2 mark, 3 mark, 5 mark இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆனாலும் 1 mark நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல, அதுக்கான சொல்யூஷனும் இந்த கைட் புக்கில் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சாப்டரோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 mark சால்வ்டாவே இருக்கும் வித் ஹிண்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சால்வா ப்ரொவைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த சாப்டர் போனீங்கன்னா அகைன் சேம், அதே மாதிரி அந்த சாப்டரோட கியூஆர் கோட், அந்த சாப்டர் எப்படி மாஸ்டர் பண்றது, படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டருக்குமே ஸ்பெசிஃபிக்கா தனித்தனி கியூஆர் கோட்ஸ் இருக்கு. இதை நீங்க ஸ்கேன் பண்ணி அந்தந்த சாப்டருக்கு ஸ்பெஷலா நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். ஓகே, இதை தாண்டி இந்த புக்கில் வேற என்ன இருக்கு, ஸோ எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, 1 mark சால்வ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில், ஓகே. இதை தாண்டி ஸ்பெஷலாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேஇ மெயின்க்கு ப்ரிப்பேர் ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீவியஸ் இயர் குவஷ்சன்ஸ், அதுவும் சப்டாபிக் வைஸ், அந்தந்த சாப்டர்ல இருக்க சப்டாபிக் வைஸ் பிரித்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் குவஷ்சன்ஸும் அவைலபிளாக இருக்கு வித் ஆன்சர்ஸோடையே இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படிங்கிறனால இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்க சாப்டர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் குவஷ்சன்ஸ் மட்டும்தான் இந்த புக்கில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் செகண்ட் வால்யூம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் இருக்க சாப்டர்ஸ் ரிலேட்டடான JEE குவஷ்சன்ஸ் அதில் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த பேஜ் இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE சிலபஸ். ஸோ இந்த JEE நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னாலுமே என்னென்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்கு, எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்கு. இதை பார்த்தும் நீங்கள் JEE-க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ இப்போ இந்த புக்கை வச்சு நீங்கள் படிக்கும்போது உங்களோட பப்ளிக் எக்ஸாம் பிளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இட் வில் பி ஈஸி, ரைட்? ஆனால் இதெல்லாம் தனியாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி லிட்டில் பிட் ஈஸியாக இருக்கும். அண்ட் மறைக்காமல் யாரெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து படிக்க ரெடியாக இருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இந்த புக்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.